சார், நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டிசைனிங் சார், இது வால் காம்பவுண்டு எலிவேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலஞ்சு டைப் இருக்கு. உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ நீங்கள் அந்த டைப் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் கட் பண்ணி தந்துடுவோம். இல்லை நாங்களே லேயிங் பண்ணி கொடுக்கணுனாலும் நாங்களே லேயிங் பண்ணி கொடுத்துருவோம் சார். இது பார்க்க நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது வந்து இது வந்து ப்ராக்கன் டைப். ஓஹோ, ப்ராக்கன் டைப்பு. இது வந்து சிக்ஸாக்காக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து நம்ம சிமெண்ட்டு வச்சு தான் போ நம்ம இதை மாட்டுவோம். சரி, சரிங்க. ஃபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு தான், நம்ம கெமிக்கலோ எது வேறு எதுவுமே நம்ம பண்ணது கிடையாது. சரி, சரி. பியூர் ஒன்று பியூரன்னு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட்டில் தான் பண்ணக்கூடியது. இந்த க்ரூத் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பெயிண்டிங் சார். ஓகே ஓகே. அது வந்து ஆமாம், சிமெண்ட்டுக்கு மேலே இது வந்து நம்ம பண்ணக்கூடிய இந்த பெயிண்டிங். நம்ம வேணும்னால் பண்ணனால் இல்லை நேச்சுரலாக பண்ணனா வேண்டாமல் விட்டுறலாம் சார். இது வந்து நம்ம ஸ்டைலுக்கோசரம் நம்ம பண்ணிடுவோம். நம்ம விருப்பம் எப்படியோ, நம்ம விருப்பம் எப்படியோ அந்த மாதிரி. அதாவது கலர் வேணும்னா நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட கலருக்கு எப்படியோ ஒயிட்டுக்கு ஒயிட்டும் கொடுத்துக்கலாம், பிளாக்குக்கு ஒயிட்டும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் எல்லோவும் கொடுக்கலாம். நம்மளோட ஒரு டிசைனிங் தான். இப்போ இந்த வேலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கோயம்புத்தூர் மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை? நம்ம இது வரைக்கும் நம்ம நீலகிரி, கோயம்புத்தூர், கேரளா. ஓ, கேரளாலாம். கேரளா, ஆமாம். அப்போ அது போட்டிங்கன்னா அதாவது ஓவராலாக போயிட்டு இருக்குதுங்க சார் நம்மளுக்கு. சரி, சரி. இது போக ஈரோடு, திருப்பூர், அது போக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, தாராபுரம். அதுக்கு வந்து மாதிரி லேபர் மட்டும், லேயிங் மட்டும், அதாவது என்ன இங்கிருந்து டிரான்ஸ்போர்ட்டும், அது போக உங்களுக்கு மெட்டீரியல் உண்டான சார்ஜ் மட்டும் கொஞ்சம் சேர்த்து ஆகும் சார். பரவாயில்ல. ஆனால் ஒர்க்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா லுக்காக இருக்குது சார் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு லேயர் டைப் சார். சரி, சரி. அது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட், அதாவது நம்ம செங்கல் எப்படி பழைய கால கட்டுறது இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 வரும் சார். சரி, சரிங்க. உங்களுக்கு வித்து பார்த்தீங்கன்னா 5.5. இந்த லென்த்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஒரு 5 இன்ச், 5.5, 1 அடி அந்த மாதிரி லென்த்து வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இது ஒரு டைப்புங்க சார். இது பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரு, இது லேயருங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் ப்ரோக்கனும்பாங்க. சரி, சரிங்க. ஸ்கொயர் ப்ரோக்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக் டைப்பில் வரும். ஓகே, ஜிக்ஸாக் டைப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5.5, ஒரு 2.5, ஒரு 3 இன்ச் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலந்து போகிற கலந்து வருங்க. இது ஒரு டைப் இருக்குது சார். இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு 4 இன்ச் இந்த பார்க்குறீங்களே பில்லர், இது பார்த்தீங்கன்னா பில்லர் ஒர்க். இது உங்களுக்கு மடிப்பு வரும் இதில். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் மடிப்பு வரும். நம்ம இப்போ மடிப்பு வைக்கலை. மடிப்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 4 இன்ச் கல்லுங்க சார். இப்போ நீங்கள் அங்கே பார்த்தது 5.5, இங்கே வந்து 4 இன்ச். இதில் இப்போ கல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரகம் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. அதாவது ஒன்லி ஒயிட்டு, இது பிளாக்கு, இன்னும் ரெட்டு இருக்குது சார் நம்மக்கிட்ட. ரெட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்து கலர், அது கலர் கலரே வேறுங்க. ஓகே, ஓகே. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் 3 வெரைட்டி இருக்குது இதில். சரி, சரி. உங்களுக்கு ஒயிட்டு, பிளாக்கு, ரெட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு இங்கே சேஞ்ச் இருக்கு பாருங்க சார். இது வந்து நம்ம வந்து கல் மேலே வார்னிஷ் பண்ணியிருக்கோங்க சார். கிடையாது நம்ம பிடிக்காம இருக்கிறது தான் இந்த வார்னிஷ். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆமாம், அதாவது நம்மளுக்கு வந்து வார்னிஷ் எதுக்கு மேக்ஸிமம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி சைடு இருக்கிறவங்க தான் பண்ணுவோம். என்கிட்ட எனி டைம் உங்களுக்கு ஈரமாகவே இருக்கும், அதனால பிசு பிசு போகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஸ்டோனுங்க சார், பெஞ்ச் கல். உங்களுக்கு அதாவது நம்ம முதுகு வலிக்குது அப்படின்னு நம்ம அந்த மாதிரி இதுக்கு நம்ம ஃபீல் பண்ணுற காட்டிலே இது வந்து நேச்சுரலாக இருக்கும். இது எத்தனை வருஷம் ஆனாலும் உடையிறதோ அந்த மாதிரிலாம் ஒன்றுங்கிறத உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இது மேலே அப்பார்ட்மெண்ட்லாம் நான் பார்த்தேன். அந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதோட அமைப்பே வேறு மாதிரி இருக்குது சார். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் சோஃபா செட்டு வாங்கினீங்கனாலும் நம்ம ரியலாக கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள், அதாவது இதோட கை வேலை தான் இதில் ஜாஸ்திங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற பொருளை காட்டிலும் நம்ம கட் பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம். கல்லை பொறுத்தளவு நம்ம அதை ரிட்டர்ன் ஒன் யூஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சார். ஒரு தடவை பண்ணிட்டோம்னா நம்ம மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது இந்த மாதிரி வேலையை பொறுத்தளவு. அது போக பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் இருக்குது சார் உங்களுக்கு. ஒயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஆமாம், அதாவது நாங்கள் இப்போ வந்து இடம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால வச்சுருக்கோம். மற்றபடி இதிலே ஹைட் இருக்குது உங்களுக்கு. அது அதை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே உங்களுக்கு பாருங்கள், இங்கே இருக்குது இமேஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டிசைனிங் தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதை பார்த்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாங்க சார். அது போக நம்ம ஸ்விம்மிங் பூல்லு, ஸ்விம்மிங் பூல்லு, நம்ம மீன் தொட்டி பார்த்தீங்களா விடுவாங்க இல்லைங்களா, ஃப்ளவர் வச்சு நம்ம விடுறது, தாமரை வச்சு விடுறது, அந்த மாதிரி இதை நம்மளே பண்ணுறது சார். ஓகேங்க. இது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறது சார். ஹோட்டலுக்கு, டீக்கு, டீ ஸ்டாலுக்கு, இந்த மாதிரி நம்ம கார்டனுக்குலாம் பண்ணிகிட்டு இருக்கு சார். ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனுக்கு பண்ணியிருக்கிறோம். இங்கே கோயம்புத்தூர்லேயே தான் பண்ணியிருக்கு கார்டனுக்கு. ஓ, இதெல்லாமே நீங்கள் பண்ணது? இது எல்லாமே நாங்கள் பண்ணது சார். ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் இல்லாமல் ரியல் நாங்கள் பண்ணது தான். நான் கூட நெட்லேருந்து எடுத்து. இல்லை இல்லை, நெட்டில் இல்லை, இது நம்ம பண்ணது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸில் நம்ம பண்ணது தான். ரேஸ் கோர்ஸில்? ஆமாங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னு நம்ம பண்ணியிருக்கு.
அது போக பார்த்தீங்கன்னா அதான் இதெல்லாம் நம்ம பண்ணதா சார். ஹோட்டலுக்கு கார் பார்க்கிங் இதெல்லாம் இன்னும் என்ன இருக்குங்க சார் உங்ககிட்ட. நீங்கள் பார்க்குறது இந்த டைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தேனியில் பண்ணது சார் இந்த வீடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நான் தேனியில் லைனிங் பண்ணி கொடுத்தது. இது பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் டைப்பு. உங்களுக்கு வந்து இது மல்டி கலரில் வந்துடும். அதாவது என்னென்னா ஒயிட்டு, பிளாக்கு, ரெட்டு, இது மூணு கலந்து இதில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கன் டைப் இது. ஓகே, இது என்னென்னா ஸ்கொயர் பீட் ரேட்டு தான் சார். ஸ்கொயர் பீட் ரேட்டு நம்ம என்னென்னா ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். அதனால நான் இதோட ரேட்டு மட்டும் சொல்ல, நீங்கள் டிசைனிங் மட்டும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் வாங்க, நேரில் உங்களுக்கு என்ன மாதிரியும் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க சார். சரிங்களா சார். இது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலுங்க சார். இது காம்பவுண்ட் வால், அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, லேயர் டைப்பு, பிளாக் அண்டு ஒயிட்டு. இது பிளாக் அண்ட் ஒயிட்டு. இது முன்னாடி பில்லர், நான் சொல்லக்கூடிய பில்லருக்கு வேலைகளில் கொஞ்சம் வேலை ஜாஸ்திங்க சார். இதில் ஏன்னு கேட்டால் நாங்கள் மடக்கி கொடுப்போம். அதாவது கட்டிங் பண்ணி உங்களுக்கு நாலு பக்கம் சைடில் கட்டிங் பண்ணி கொடுப்போம். ஓகே, அதனால தான் இதில் பில்லர். இந்த பாருங்கள், இந்த பார்த்து இங்கே பார்த்தீங்களா, இந்த பில்லரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது கல், அப்படியே ஒரிஜினாலிட்டி நம்ம கல்லுன்னு தான் நடப்போம். கல்லுலேயே பில்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் வேலை செய்வோம். மற்றபடி அதாவது இந்த ஒட்டி வச்ச மாதிரி நம்மளது வேலையே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சைடு கட்டிங் நாங்கள் மூணு பக்கம் கட்டிங் பண்ணி கொடுப்போம். அதனால வேலை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு இது பிரச்சனையும் வராது. உங்களுக்கு அதாவது என்ன, நிறைய பேர் கல் விழுந்துடும் அப்படின்னு பயப்படுவாங்க. அதாவது என்னன்னா வேலை நம்ம கலவை போடக்கூடிய விஷயங்கள் தான் அதில் மெயின், வேலை செய்யக்கூடிய தெளிவு தான் அதில் மெயின் சார். ஏன்னு கேட்டால் நம்ம ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் மெதுவாக பண்ணுனாலும் கொஞ்சம் தெளிவாக இருக்குங்க நம்மக்கிட்ட வேலை. ஏன்னு கேட்டால் பண்ணவங்க எல்லாருமே இது வரைக்கும் நமக்கு ஒரு வேலை மட்டும் முடிச்சது கிடையாது, ரெண்டு மூணு வேலை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ரோக்கன் நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் ஆமாம் முன்னாடி பார்த்தீங்க. ஸ்கொயர் ப்ரோக்கன் அதாவது உங்களுக்கு ஒரடியில் உங்களுக்கு அடையே ஜிக்ஸாக் டைப்பில் வரும் சார். நான் சொன்னக்கூடிய ரெட்டு இதாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இதாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு. அதாவது ரெட்டில் கொடுத்து உங்களுக்கு அவுட்டர் மட்டும் பிளாக்கில் கொடுத்துருப்போம். ரெட்டும் சூப்பராக இருக்கும். ஆமாங்க, ரெட்டு. அதாவது இது என்னென்னா நம்ம வார்னிஷ் பண்ணியிருக்கோம் லைட்டாக, அதனால தான் உங்களுக்கு எடுப்பு கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. அதுலேயும் வார்னிஷ் பண்ணல சார் இருந்தாலும், ஆனால் உங்களுக்கு அதை அதை தான் சொல்கிறது இல்லைங்களா. இது நம்ம பக்கத்தில் பார்க்கக்கூடியது, இது வந்து கொஞ்சம் லாங்கில் பார்க்கக்கூடியது. அதாவது நம்ம கேமராவில் பார்க்குறக்கும் நேரில் பார்க்குறக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. அதான் இந்த பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ரோக்கன் டைப் சார். இதை நம்ம அவுட்டர் ஏரியாவில் பண்ணி கொடுத்தது தான். ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா நம்ம தேனியில் மொத்தம் எல்லாமே எல்லா பக்கம் பண்ணுறோம் சார். இது அதான் சார் நான் சொன்ன லேயர் டைப்பில் ரெண்டு டைப் சொன்னேன் இல்லைங்களா. லேயர் டைப்பில் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் ஒன்று, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 இன்ச்சில் ஒன்று டிஃப்ரெண்ட் ஆஃப் கலரில் இதிலே கொடுக்கலாம் உங்களுக்கு. இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் மட்டும் கொடுத்துருக்கோம். அதாவது கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா இதான் நான் சொல்லக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது நம்ம சர்ச்சில் பண்ணது சார் இது. சரிங்க, பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பில்லர் வேலை மட்டும் அவங்களுக்கு. ஓகே, ஆமாம், பில்லர் அதாவது ஃபுல் பிளாக்கு வார்னிஷ் பண்ணியிருக்கிறோம். இமேஜ் இதில் கொஞ்சம் நமக்கு கிளாரிட்டி இல்லை, நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் கிளாரிட்டியோட காமிச்சிடலாம். இப்போ இது எல்லாமே நீங்கள் பண்ணால் ரியல் ஒர்க் தான் சார். இது ஃபுல்லாகவே நம்ம ரியல் ஒர்க் தான், எதுவுமே நம்ம எடிட்டிங்கோ அந்த வேலையோ கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாமே ரியல் பண்ண வேலை தான். முதல்ல கடைக்குள்ளே போகணும்னா சரி, நெட்லேருந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணி நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சிருப்பீங்க. இது எல்லாமே நம்ம ரியல் பண்ண வேலை தான் சார். சூப்பர். இது போக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது ஃப்ளோரிங் டைப்புங்க. இதெல்லாம் நமக்கு இது ஃப்ளோரிங் டைப்பு. இது பார்த்தீங்கன்னா 2:1, 1.5, 2, 4:2, 2:2 இந்த மாதிரி நம்ம டைப் எல்லா டைப்லையும் போடலாம் சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4:2 போட்டிருக்கு சார். 4:2, 2:2 இந்த மாதிரி லிங்க் பண்ணி போடும்போது என்ன ஆகுதுன்னா ஏரியா ஸ்பேஸ் ஜாஸ்தியாகும். இடையில உங்களுக்கு கிராஸ் அதாவது புல்லு கொடுத்தாலும் நல்லா ஒரு அழகாக இருக்கும் வீட்டுக்கு. அதாவது நீங்கள் என்னதான் தண்ணி மழை வந்தாலும் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் அதுக்கு உண்டான ஜல்லிகள் போட சொல்லுவோம், வேபி ஜல்லின்னு சொல்லி நாங்கள் போடுவோம் சார். அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் கல் நாளாக நாளாக இறங்காது, உள்ளே உங்களுக்கு எந்த பூச்சியும் அண்டாத அளவுக்கு இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பூச்சி கீழே அடிச்சுன்னா வீட்டுக்குள்ளே இல்லை, அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம தடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணி கொடுப்போம் சார் நாங்கள் கஸ்டமருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் சார், இது பார்த்தீங்கன்னா 1:2 சார். இது ஃபுல்லாகவே 1:2, அதாவது சைஸ் பார்த்தீங்கன்னா 1:2, 1:3 இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் 1:2 சார் இந்த சைஸு. இதான் 4:2 இந்த மாதிரி நம்ம, அதாவது என்ன சைஸ் வேரியன்ஸாக இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதே மேலக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2:2 சார் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இது வந்து 2:2 நம்ம மடவத்தில் போட்டது இது. சரிங்களா, இது 2:2, 2:2 அதாவது இதே மாதிரி போட்டிருக்கோம். ஒரு சில இமேஜ் நீங்கள் வந்திருக்கலாம் நெட்டில், அது நமக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம் இல்லை இருக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஆனால் இந்த வேலையெல்லாம் நம்மளது இருக்குது, ரியல் பண்ணதெல்லாம் இருக்குது. இதை காட்டிலேயே நீ எதிர்பார்க்குறதோட ஜாஸ்தியாகவே நம்ம பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செல்லில் தான் வச்சுருக்கிறோம். அது எந்த ஏரியா முதல் கொண்டு கஸ்டமர் நம்பர் முதல் கொண்டு எங்ககிட்ட கையில் இருக்குது. நீங்கள் நேரில் கூட டவுட்டில் இருந்தால் கூட போய் பார்த்துக்கலாம் அவங்க வீட்டில். ஆமாம், அது போக பார்த்தீங்கன்னா சொல்ல நீங்கள் பில்லர் ஒர்க்கு இதில் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக தெரியும். அந்த பில்லர் வந்து
அடிச்சது உங்களுக்கு அந்த இதே தெரியாது, உங்களுக்கு டீத்தே தெரியாது, அந்த சென்டர் கார்னர் அடிச்சது உங்களுக்கு தெரியாது. அதுல ஆமா அந்த சொன்ன இல்லைங்களா, இடையில அந்த குரூத் விடுவோன்னு, அந்த ஒவ்வொரு கல்லுக்கு இடையில குரூத் விட்டோம்னா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த அதுலதான் நம்ம வந்து கலர் கொடுக்கறது, அந்த பிளாக் கலரு. அதாவது என்னன்னா, நம்ம கல் மட்டும் நம்ம பண்ணி கொடுப்போம் சார். இந்த கலர் இதெல்லாம் வந்தீங்கன்னா நீங்க அடுத்த கட்ட வேலையா பாத்துக்கலாம் சார். ஆமா, அது போக பாத்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ப்ரோக்கன் டைப் தான் சார். நீங்க அங்க பார்த்தது வந்து ஒயிட் கலர், இது வந்து பிளாக் கலர் ப்ரோக்கன் டைப். இது ஆமா, இடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் கொடுத்துருவோம். ஆமா, ஒயிட் கலர். ஒயிட் கலர் கொடுத்துருக்கும் போது என்னன்னா அதோட அமைப்பு நல்லா இருக்கு. ஆமாங்க சார், அந்த மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு, அங்கங்க ஒயிட். என்னென்ன டைப்ல வேணுமோ எல்லா டைப்லயும் பண்ணி கொடுக்கலாம் சார். நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு திருப்தியோட நீங்க வேலையை ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி சார். ஆமா, கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி. மற்றபடி என்னன்னா ஒர்க்கும் நல்லா இருக்குங்க. வெளிய தெரியாத அளவுக்கு இருக்கும் அந்த கல்லோட இதே அமைப்பே அப்படிதான் இருக்கும். கொடைக்கானல்லாம் இதுலயே அதான் நம்ம டிவி வச்சிருப்போம். அது அவுட்டரை சுத்தி வேணும்னாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கு. இன்லெட், அதாவது வீட்டில் ஒரு இன்லெட்லயும் பண்ணியிருக்கோம், அவுட்லெட்லயும் பண்ணியிருக்கோம் நம்ம ஒர்க்கு. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபினிஷா இருக்கோங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் போட்டோம்னா பயப்படுவாங்க, ஐயோ இது திக்னஸ் கம்மியா இருக்கே உடஞ்சு போயிருமோ அப்படின்னு. இந்த கல்லை பொறுத்த அளவு கீழே நம்ம பேஸ்மெண்ட்டை எவ்வளோ எப்படி பண்ணி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேலே கொடுத்தோம்னா நீங்கள் உடையாது, ஒன்றாகாது, லைஃப் லாங் அப்படியே இருக்கும் சார் உங்களுக்கு. இதுலேயே ரெண்டு டைப் இருக்குது சார், ஒரு சைடு பாலிஷ் இருக்கும், ஒரு சைடு ரஃப் இருக்கும். ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரஃபாகவும் இருக்குது, ரெண்டு சைடு ரஃபாக இருக்கும். அதான் காஸ்ட் மட்டும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் ரஃப்ங்கிறது இது வந்து ஒன் சைடு கட்டிங், அதாவது ஒன் சைடு கட்டிங் பண்ணியிருப்பாங்க, ஒன் சைடு கொத்து வச்சுருப்பாங்க சார். அப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சம் காஸ்ட் சேர்த்து வரும். ஆமாம், வேலைப்பாடு, வேலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம காஸ்ட் வருது சார், வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வேறு எதுனாலும் சரி, ஸ்டோனை பொறுத்தளவு, நேச்சுரல் ஸ்டோனை பொறுத்தளவு எல்லா வேலையும் நம்ம பண்ணுவோம் சார். சாமி சேலை பண்ணுறதுலேருந்து, ஏன்னு கேட்டால் நம்ம இப்போ மட்டும் பண்ணலைங்க சார், நம்ம ஆதி காலத்துலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம. அதாவது தாத்தா காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்களோட பாரம்பரியத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதை அப்படியே கொண்டு வந்து பண்ணுறீங்க அப்படியே. ஆமாம், அப்படியே பண்ணிட்டு இருக்கு. எங்களால் முடிஞ்சது எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் சரி, இதை வச்சு நம்ம பண்ணணுங்கிற ஒரு இதில் அப்படியே பண்ணிட்டு இருக்கோங்க சார். ஏன்னு கேட்டால் நிறைய பேர் இந்த தொழிலே விட்டு போயிருக்காங்க. அதான் ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு மாறிடுச்சு. ஆமாம், காலங்கட்டம் மாறிடுச்சு. இந்த மாதிரில இருக்கு உங்களுக்கு. 4x2, 3x2, 2x2 எல்லாம் போடும்போது கொஞ்சம் ஏரியா பெருசா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா, உங்களுக்கு அதாவது 2x2 போட்டோம்னா ஒரு 10x10 இருக்கிற ரூம்ல ஒரு 2x2 போட்டா பாக்குறதுக்கு ஒரு அழகா இருக்கும். அழகா இருக்கும். ஆமா, அதே 4x2 இந்த மாதிரி. அதான் நம்ம வந்து கஸ்டமர் என்ன ஒரு சைஸ் சொல்றாங்களோ அந்த சைஸ் சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஏரியாவுக்கு நாங்க ஒரு இது பண்ணுவோம் சார். அவங்க அவங்களோட திருப்திக்கு என்ன பண்ண முடியுமோ பண்றதுக்கு
வழி பார்ப்போம். ஏன்னா அவங்களோட திருப்தி தானே சார் கஸ்டமர் நமக்கு ரிவ்யூ பண்றது அதுதான் அது ஒண்ணுதான். ஒருத்தர் இப்ப ஒரு பொருள் வாங்கி அவங்க பாத்துட்டாங்கன்னா இப்ப ஒட்டிட்டாங்கனால இந்த இது ஒட்டிட்டாங்கன்னா இப்ப அந்த பக்கம் 100 கஸ்டமர் போவாங்க. நூறு கஸ்டமர் போகும்போது இந்த வேலை யாரு செஞ்சு அவங்க கிட்ட கேட்பாங்க நானும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அப்ப நிறைய பேருமே அட்ரஸ் தெரியாம யாரு எவருன்னு தெரியாமலே இருக்காங்க. இந்த மாதிரி வேலை செய்யறவங்கள வெளியே தெரியறது இல்ல, வெளியே தெரியறது இல்லைன்னா அவங்களோட கஷ்டங்கள் அவ்வளவுதான். அவங்க அதுக்கு மேல படிப்பு அந்த மாதிரி இல்ல இல்லைங்களா. இப்ப உள்ள காலகட்டத்துல இருக்கிற மாதிரி அப்ப உள்ள காலகட்டங்கள் இல்ல, அதனால அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இனி எதுனால உங்களுக்கு ஸ்டோன்ல என்ன ஒரு டிசைனிங்னாலும் சரி, புத்தர் சிலையோ இல்ல நம்ம கார்டன் ஒர்க்கு, கார்டன்ல நம்ம அந்த பால்ஸ் எல்லாம் வைப்போம் இல்லைங்க சார், பால்ஸ், அது போக தண்ணி ஃப்ளோ வருது இல்லைங்களா, வாட்டர் ஃப்ளோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போம் சார். அதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, இமேஜ் மட்டும் தான் இங்க வைக்க முடியாது. அது போக நம்ம கிட்ட வந்தாங்கன்னா நேர்ல, அதாவது நெட்ல இருக்கிறதுக்கும் நம்ம ரியலா பண்ணதுக்கும் ஒரு டிஃபரெண்ட் தெரியும். அப்படி ஏதோ ஒன்னா கூட நான் செஞ்சு கூட காமிச்சிடலாம் சார் அவங்களுக்கு. ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்க நேர்லயே இருந்து அவங்க பார்த்து செஞ்சு கொடுத்துருவோம். ஆமா, உங்களை காண்டாக்ட் பண்றது காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. காண்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 9944 29852. ஓகே, நான் இதுல வந்து வாட்ஸ்அப் நம்பர், இது வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு இருக்கு. சரி, நேம் பாத்தீங்கன்னா செல்வம். ஓகேங்களா சார், நீங்கள் எதுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்டோன் அதாவது நம்ம டிசைனிங் பொறுத்து நம்ம எது வேணால் பண்ணி கொடுப்போம் சார். ரைட் ரைட்டுங்க. ஆமாம், நீங்கள் எதுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றிண்ணா. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே.